நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைய பகுதி ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி காண இருக்கிறோம். TNPSC குரூப் 2 தேர்வாக இருக்கட்டும், குரூப் 4 தேர்வாக இருக்கட்டும், ஸோ இந்த இரண்டு தேர்வுக்குமே ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நண்பர்கள் மனதில் இருக்கக்கூடிய வினாவானது எப்பொழுது எக்ஸாம் வரும். ஸோ இதை பற்றிய அறிவிப்பானது ஆல்ரெடி நம்ம சேனலில் பலமுறை சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆனுவல் பிளான் தான் வரும். ஸோ ஆனுவல் பிளான் ப்ரிப்பரேஷனில் TNPSC இருக்காங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளான் படி தான் அடுத்து நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ இது ஒரு புறம் போய்கொண்டு இருந்தால் கூட, தற்சமயம் புதியதாக ஒரு செய்தியானது நம்மளுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கு. ஏன்னா இந்த கொரோனா பீரியடு பல எக்ஸாம்கள் வந்து நடத்துகிறதா இருந்து கேன்சலு எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கும் பொழுது, அறநிலைத்துறையில் புதியதாக 9 இணை ஆணையர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. நம்மளுக்கு என்ன சார் இதில் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த அறநிலைத்துறைன்னு பார்க்கும்பொழுது இதற்கான பணியிடங்களை தேர்வு செய்யக்கூடியது TNPSC. ஸோ TNPSCன்னு சொல்லும் பொழுது, TNPSCயானது தன்னுடைய பணியை தொடங்குவதற்கான அறிகுறி இது ஒன்று. ஸோ இந்த 9 இணை ஆணையர்கள் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படுவதன் மூலம் 171 புதிய பணியிடங்களானது உருவாக்கப்படுது. ஸோ ஒரு பணியிடங்கள் உருவாக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது நம்ம TNPSC ஆட்டோமேட்டிக்காக அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு குரூப் 2 இருக்கட்டும், இல்லைன்னா குரூப் 4 இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு போட்டித் தேர்வோ அதுக்கான ஷெடியூல் வர்றதுக்கானதோ அந்த எக்ஸாம் பற்றி அறிவிப்பு வரப்போகுது. அதற்கான ஆயத்த பணிகளில் இது ஒன்று. ஸோ இந்த அறநிலைத்துறையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா TNPSC தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் என்னென்ன பணியிடங்கள் இருக்குது, நம்ம குரூப் 4 தான் மெயினாக இதில் பார்க்க போகிறோம். அறநிலைத்துறைக்கு அவங்க தனியாகவே ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இதில் குரூப் 4 எதுவும் வேகன்சி இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தூத்துக்குடியை தலைமை இடமாக கொண்டு புதிய இணை ஆணைய அலுவலகமானது உருவாக்கப்படும். ஸோ மார்ச் மாதம் 24 சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் இந்த இணை ஆணையர் அலுவலகம் 9 இடங்களில் உருவாக்கப்படும்ங்கிறத ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான அறிவிப்பு தான் இப்பொழுது அந்த ப்ராசஸில் இறங்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ மாநில அளவில் 11 இணை ஆணையர்கள், மண்டல அலுவலகங்கள், 28 கோட்டங்கள் உள்ளடக்கிய உதவி ஆணையர்களும் இருக்காங்க. ஸோ இதில் இந்த ஆணையங்கள் உருவாக்கப்படுவதால் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது சொல்லி, என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, கண்காணிப்பாளர், நிலைய மேலாளர், உதவியாளர், சுருக்கெழுத்து தச்சர், அதுக்கடுத்து இளநிலை உதவியாளர், எழுத்தர், அலுவலக உதவியாளர். ஸோ இதில் பார்க்கும்போது டைப்பிஸ்ட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட், இதெல்லாம் குரூப் 4 போஸ்டிங். ஸோ இதில் 171 போஸ்டிங் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ குரூப் 4 அறிவிப்பு மிக விரைவில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரியான போஸ்டிங்கை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கலெக்ட் பண்ணும்போது மிக விரைவில் TNPSCயானது தன்னுடைய தேர்வை பற்றிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதல்ல நம்மளுக்கு இயர்லி ஷெடியூல் வந்தோன்னா அங்கிட்டு எக்ஸாமுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுவரை ப்ரிப்பரேஷன் பண்ணவில்லை என்று சொன்னாலும், நண்பர்கள் உடனடியாக உங்களுடைய பயிற்சியை ஆரம்பிக்க நிச்சயமாக 2021 அரசு பணிக்கான காலமாக இருக்கும். ஸோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்கள் தொடர்ந்து நாள்தோறும் பெற்றிட எமது சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.